விருதுநகர் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடத்தப்பட வேண்டுமென்று தேர்தல் ஆணையத்திற்கு இமெயில் மூலமாகவும் தபால் மூலமாகவும் கோரிக்கை வைத்துள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருப்பது திமுகவினருக்கு பீதியை கிளப்பியுள்ளது. நிச்சயமாக சூழ்ச்சி செய்யப்பட்டுள்ளது. எப்போ முதல்வர் அவர்கள் நாளை நாம் 40 தொகுதியை நாங்கள் சொன்னதுனால அவர்களுடைய அமைச்சர் பெருமக்கள் அதை உண்மையாக்க வேண்டும் என்பதற்காக அதிகாரிகளை நிர்பந்தப்படுத்தி அந்த கவுண்டிங்கை முறைகேடு நடத்தி நிற்பாட்டி அதை வந்து அவங்க இதை வந்து தடை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இதுதான் அங்க நடந்திருக்கிற ஒரு விஷயம். நாங்கள் உடனடியாக அதை வந்து கேட்கும்போது அது வந்து யாருமே அதை செவிசாய்க்கல. அதனால இன்றைக்கு நாங்க இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் அனுப்பியிருக்கோம். எனவே நான் வந்து தேர்தல் ஆணையத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன், மீண்டும் நிச்சயமாக அங்க ரீகவுண்டிங்க உடனடியாக செய்து என்ன அங்க ஆக்சுவல் ஓட்டு வந்தது என்பதை நிரூபிக்கணும். உண்மையிலேயே அது இல்லை அப்படின்னா நான் தலைவனங்க ஏத்துக்கிறேன், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இது சூழ்ச்சி செய்யப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார் விஜய் பிரபாகர், இதுதான் உண்மை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.